முதலமைச்சரோட தொடர்பு கொண்டு கலைத்த போது அவர் தெரிவித்தார், இந்து கோயிலுக்கு அண்மையாக தலைநகிரியில் நடைபெற்ற வழியால் தான் மக்கள் எதிர்ப்புகளை தெரிவிக்கிறார்கள் என்று. அது முதலே தெரிந்திருந்தால் அது சம்பந்தமாக அந்த ஆலய குருக்களோடையோ ஆலய இதுகளோடையோ தொடர்பு கொண்டு மேற்படி நடவடிக்கைகளை எடுக்க இருந்தது. முதலமைச்சருக்கு நல்லா தெரியும், ஒரு ஒரு பீகாரின் பீகாராதிபதி மரணமடைந்தால் பொதுவாக ஒரு பொது இடத்தில், பிரபல்யமான ஒரு பொது இடத்தில் தான் இறுதி தகனங்கள் நடைபெறும். அந்த அடிப்படையில் தான் இந்த முத்த வழியையும் நாங்கள் தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம். அந்த முத்த வழியில் விகார கட்டவோ நினைவு தூபி கட்ட நாங்கள் முயற்சிக்கிறோம் என்ற தகவல்களும் பரப்பப்பட்டு வருகிறது. அப்படியான எந்த ஒரு எண்ணமும் எந்த ஒரு நிலைப்பாடும் எங்களுக்கு இல்லை.